ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணேன், வேற எதுவுமே பண்ணல. ப்ராடக்ட் கிரியேட் பண்ணல, புதுசாக இனோவேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. பண்ணது ஒன்னே ஒன்று தான் பண்ணது. ஃபஸ்ட்டு போய் ஒரு பெரிய கம்பெனிக்கிட்ட பேசினாரு, அவங்கள கிளைண்ட் ஆகிட்டார். இது எது நான் ப்ராடக்ட் நான் பேசுறேன், ஈவெண்ட் பேசினாரு, கம்பெனிக்கிட்ட பேசினாரு, அவர் கிளைண்ட் ஆகிட்டார். ஆனால் இ அக்வயர்ட் கஸ்டமர், அக்வயர்ட் ஒன் கஸ்டமர், ஒன் கஸ்டமர் இஸ் ஈக்குவல் டு எனி திங். மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? யாரும் யாருக்கா தெரியும் மைக்ரோசாஃப்ட்? என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? சாப்ட்வேர் கிரியேட் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, 16 வயசு, ஓகே, கம்ப்யூட்டர் என்தூசியாஸ்ட், நிறைய டெக்னாலஜி வச்சு முடிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ணார், கட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐபிஎம்க்கு போக வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அதில் வந்து இந்த டெக்னாலஜியில் இது பண்ணுறவங்க, தெர் ஆர் செட் ஆஃப் பீப்புள் யூ நோஸ். அந்த ஐபிஎம்ல போய் ஒன்று சொன்னார், உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னா நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ப்ரொவைட் பண்ணுறேன், அவர்கிட்ட எந்த கோடும் கிடையாது. அது ப்ரொவைட் பண்ணுறது எப்படி? நான் ப்ரொவைட் பண்ணேன், லீஸ்க்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு மிஷின் பர் மிஷின் இட் இஸ் காஸ்ட் இஸ் மச் அமௌண்ட் ஆஃப் மணி. ஐபிஎம் சேட் எஸ் அலாங் இன் தட் இன் தட் மீட்டிங் இஸ் மதர் வாஸ் ஆல்சோ பிரசன்ட். தட்ஸ் தி திங், ஹி வாஸ் ஜஸ்ட் 16-year-old பாய். ஹி மேட் த டீல், ஹி கேம் அவுட், கேம் பேக். இன்னொன்று ஒருத்தர் டெக்னாலஜி பர்சன் ஆல்ரெடி ஒரு கோட் எழுதி வச்சிருந்தார் டாஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு. அது வந்து அப்படியே அவர் விலை கொடுத்து வாங்கி அதை எம்எஸ் டாஸ்ன்னு மாற்றி அதில் ஒரு மைனர் சேஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணார். ஏன்னா அவர் கூட இருந்தவர் பார்ட்னர் யாருன்னா பவுல் ஆலன் சொல்லி, 35 வயசு, இவருக்கு 16 வயசு தான். அந்த சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு போய் ஐபிஎம்க்கு வித்துட்டார். இதுதான் அவர் பண்ணார். நவ் யூ டெல் மீ ஹூ இஸ் பிரில்லியன்? பில் கேட்ஸ் இஸ் பிரில்லியன். வை? ஹி டிட் ஒன்லி ஒன் திங், மார்க்கெட்டிங். ஹி அக்வயர்ட் அ கஸ்டமர், ஹி அக்வயர்ட் அ customer. So customer is most important thing. Number one is customer is most important thing. If you can acquire customers, you have a business. If you can keep a customer, you have a business. If you lose a customer, you don't have a business. So simple. If I have an infrastructure, if I have lots of wonderful furniture, if I have good looking people in my office, all those things, I am not going to get any profit. So simple. So another, this customer is more important. Now my entire system is going to be focused on customers only.